ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஹரிஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு மர்மமான 5 வீடியோஸாக பார்க்க போகிறோம். அப்படியே அந்த வீடியோ மர்மமாச்சு, அப்படி அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நியூவாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து அவள் ஃபோனில் டிக்டாக் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவள் பின்னாடி இருந்த கண்ணாடியில் ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு போகிறத அவர் ரியலைஸ் பண்ணலை. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த உருவத்தை கண்ணாடியில் பார்த்துடுறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் பார்க்கிங் பக்கத்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட காட்சி தான். இதில் வந்து ஒரு காரை கிராஸ் பண்ணி கருப்பாக ஒரு உருவம் போய்கிட்டிருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவதாக பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமாலேயும் டிவிலையும் பார்த்த தோர் அவெஞ்சர்ஸ் படத்தில் வந்த அந்த கேரக்டர் மாதிரியே ரியல் லைஃப்பில் ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. ஒரு பில்டிங் பக்கத்தில் ஆகாயத்தில் ஒருத்தர் பறந்துக்கிட்டு இருக்காரு. பறந்துக்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து இடி எல்லாமே அவர் மேலே தாக்குது. தாக்கியுமே அவருக்கு ஒன்றுமே ஆகலை. கொஞ்ச நேரம் கழித்து அவர் மறைஞ்சு போயிடுறாரு. இதை வந்து கீழே இருந்த மக்கள் வந்து அவங்க ஃபோனில் வீடியோ எடுக்கிறாங்க. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் ஒரு மூணு எல்லோ கலரில் ஸ்பேஸ்ஷிப் மாரி பறந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது மூணுமே ஒன்றா சேர்ந்து பறக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே கீழே இருந்த மக்கள் எல்லாருமே அவங்க ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க. அவங்கள புதைக்கிறதுக்காக சிமெண்ட்ரியில் கொண்டு வந்துட்டு அவங்கள புதைக்கும் போது நல்லடக்கம் பண்ணுறதுக்காக பாட்டெல்லாம் பாடி அதையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு சைடில் ஒரு ஷேடோ மாதிரி தெரியுது, அது அவங்க வீடியோ எடுக்கும்போது தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க வீட்டில் போயிட்டு பார்க்கும்போது தான் அவங்க ஒரு ஷேடோ நிற்கிறது அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இறந்து போனவங்களோட ஆவியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இனி நம்ம பார்த்த அந்த அஞ்சு மிஸ்டீரியஸான வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோலேயே எந்த வீடியோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இந்தமாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.